நம்ம ஊர்ல இருந்து வெளியூருக்கு வேலைக்கு போனாலே எப்படா நம்ம ஊருக்கு போவோம் அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் பக்கத்து ஊருக்கே இப்படி ஒரு நிலைமைனா இங்க ஒருத்தர் எத்தனை வருஷம் பாலைவனத்துல இருக்கனே தெரியாம ஒரு நரக வாழ்க்கைய அவர் வாழ்ந்துட்டு இருக்காரு வெளிநாட்டுல வேலை பண்றவங்களோட நிலைமையும் ஒரு ஆண் தன்னோட குடும்பத்துக்காக எப்படி எல்லாம் கஷ்டப்படுறான் அப்படின்றத இந்த படம் நமக்கு கண்ணுக்கு முன்னாடி கொண்டு வருது வாழ்க்கையில நம்பிக்கையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் பாருங்க உங்களுக்குள்ளயும் ஒரு மாற்றம் வரும் படத்தோட ஸ்டார்டிங்ஸ்லயே சவுதி அரேபியாவுக்கு ஹீரோவும் அவர் கூட இன்னொருத்தரும் ஹெல்பர்ஸ் ஒர்க்குக்காக வேலைக்கு வராங்க வெளிநாட்டுக்கு புதுசா வேலைக்கு வந்தவங்களை அடையாளம் காண ஒரு நேம் வார்டோட முதலாளிங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அவருடைய பேரை வச்சு யாருன்னா வெயிட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பாக்குறாரு ஆனா யாருமே இல்ல ரொம்ப நேரம் ஆகி யாருமே வராதால அவங்க கிட்ட ஒரு ஆபீஸ் நம்பர் இருக்கும் அதுக்கு கால் பண்ணி பாக்குறாங்க ஆனா அவங்களும் போனை எடுக்கல இவங்க பிக்கப் பண்ண யார் வராங்கன்னே தெரியல அப்ப ஹீரோ ஒரு பயத்தோட ஏர்போர்ட்ல நைட் ஃபுல்லா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு யாருமே வரல அப்படின்னு அப்ப ஒரே ஒரு ஷேக் மட்டும் ஹீரோவை பாத்துட்டு ஏர்போர்ட் உள்ள போறாரு அங்கே சுத்தி முத்தி பார்த்துட்டு மறுபடியும் ஹீரோ கிட்ட தான் வந்து நிக்கிறாரு ஷேக்கும் அரபிக்ல ஏதோ பேசுறாரு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது தொலையா போச்சு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஹீரோவுக்கு போயிடுறாரு அவனோட முதலாளி இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அப்ப திடீர்னு போனவன் மறுபடியும் வந்து ரெண்டு பேரோட பாஸ்போர்ட்டையும் செக் பண்ணி பாக்குறான் அப்படி பாத்துட்டு என் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு அவனை கூட்டிட்டு போறான் ஆனா ஹீரோ அவன் கூட வந்த ஒரு பையனுக்கு ஒரு சின்ன தயக்கம் இவன் தான் நம்மளோட முதலாளியா இவன் கூட போகலாமா வேணாமா அப்படின்னு சொல்லி குழப்பத்துல இருக்காங்க இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆகி யாருமே வரல அப்ப இவன்தான் நம்மளோட முதலாளியா இருக்கும் அதனால தான் கரெக்டா பார்த்து நம்மள கூட்டிட்டு போறான் அப்படின்னு ரெண்டு பேருமே அவனோட வண்டியில ஏறாங்க வண்டியில ஏறி வேலை செய்யற இடத்துக்கு போகும்போது பெரிய பெரிய பில்டிங் எல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க இந்த இடத்துல தான் நம்ம வேலை செய்ய போறோம் அப்படின்னு ரொம்ப தூரமா வண்டி போயிட்டே இருக்கு சிட்டி வண்டியில இருந்து அவங்கள பாலைவனத்துக்கு கூட்டிட்டு போயிட்டான் நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல எங்கடா கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு சொல்லி அவர் அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு கொஞ்ச நேரம் கழிச்சு பாலைவனத்துக்கு நடுவுல சின்னதா ஒரு ஆட்டி கொட்டாய மாதிரி இருக்கு அந்த கொட்டாயில வந்த உடனே இங்க பாருப்பா தம்பி அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனை இறக்கி விடுறாங்க நம்ம ஹீரோவும் நானும் அவன் கூடயே தான் இறங்கணும் அப்படின்னு சொல்லும்போது இல்ல உனக்கு வேற இடம் இவனுக்கு இந்த இடம் தான் சொல்லி ரெண்டு பேருமே பிரிச்சிடறாங்க ஆனா நம்ம ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல ஊர்ல இருந்து கிளம்பும் ரெண்டு பேத்துக்கும் ஒரே இடத்துல தானே வேலைன்னு சொன்னீங்க இப்பயே எங்களை பிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு பேசி பாக்குறாரு ஆனா அந்த ஷேக்குக்கு தமிழ் தெரியல போல அரபிக்கு தான் பேசுறான் இவன் என்ன பேசுறான் சொல்லி ஹீரோக்கு புரியல ஹீரோ என்ன பேசுறான் சொல்லி அவனுக்கு புரியல ரெண்டு பேருமே மாறி மாறி பேசிட்டே இருக்காங்க இதெல்லாம் வேலைக்கு தம்பி இவன் இங்கதான் அப்படின்னு அவனை வழுக்கட்டாயமா அங்க விட்டுட்டு நம்ம ஹீரோ மட்டும் வேன்ல ஏத்திக்கிட்டு மறுபடியும் இன்னொரு இடத்துக்கு போறாரு ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல கம்பெனில ஹெல்ப்பர்ஸ் ஒர்க்குன்னு சொன்னாங்க ஆனா இப்படி பாலைவனத்துல கொண்டிட விட்டுருக்காங்களே அப்படின்னு அவரும் குழப்பமா தான் இருக்காரு இப்படியாச்சும் இந்த ஷேக்கு புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி என்னென்னமா பேசி பார்க்கறாரு ஷேக்கு சுத்தமா புரியல அதெல்லாம் தெரியாது நீங்க தான் இருக்கணும் அப்படின்னு பாலைவனத்துல ஆடுகளையும் ஒட்டங்களையும் வழக்குற இடத்துல விட்டுட்டு போயிடுறாரு ஹீரோ அங்க போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி ஏற்கனவே வேலை செஞ்சவரை அங்கே இருப்பார் போல அவரும் இந்தியா தான் ஆனால் அவர் ஹிந்தி பேசுவார் என்னதான் ரெண்டு பேருமே இந்தியாவா இருந்தாலுமே ரெண்டு பேருமே வேற வேற லாங்குவேஜ் பேசுறாங்க ஹீரோக்கு என்னடா இது மொழி பேர் தெரியாத ஊரில் வந்து மாட்டிக்கிட்டுமே அப்படின்னு குழப்பமா இருக்காரு சரி இன்னைக்கு ஒரு ராத்திரி ஓட்டவும் அதுக்கப்புறம் மறுநாள் காலையில எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு பாலைவனத்தில் பகலான கடுமையான வெயிலும் நைட்டு ரொம்பவே குளிரும் அதுதான் அந்த பாலைவனத்தோட கிளைமேட்டு சரி இப்போ நைட் அப்படின்றதால ரொம்பவே குளிர்து நம்ம அங்கே ஒரு கூடாரம் இருக்கு அங்கே போய் தூங்கலாம் அப்படின்னு ஹீரோவும் போய் தூங்குறாரு ஆனால் ஹீரோக்கு தூக்கம் வரல நம்ம ஏன் இங்கே வந்தோம் அப்படின்னு ஒரு நினைப்போடைய ஹீரோ ஒரு விஷயத்தை நினைச்சிட்டு இருக்காரு அப்படியே கட் பண்ணி நமக்கு ஒரு ஃபிளாஷ் பேக்கை காட்டுறாங்க எப்படி நம்ம ஹீரோ வந்து சவுதிக்கு வந்தாரு அப்படின்றது காரைக்குடியில ஆறுகளுக்கு கீழே இருக்கிற மண்ணை எடுத்துட்டு வந்து விக்கணும் அந்த மாதிரி ஒரு வேலை தான் அவர் செஞ்சிட்டு இருக்காரு இருந்தாலும் அவருக்கு வருமானம் அந்த அளவுக்கு பத்தல அப்பதான் அவர் கூட வேலை செஞ்ச ஒருத்தரோட மாமா சவுதியில இருந்து வந்திருப்பாரு அவரும் வேலை செய்யற இடத்துல தன்னோட மாமா பத்தி பேசும்போது எனக்கு உங்க மாமாவெல்லாம் ஏதாவது விசா ரெடி பண்ண முடியுமா நானும் சவுதிக்கு போறேன் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க அப்படின்னு ஹீரோவும் ஹெல்ப் கேட்கிறாரு உடனே அவர் ஃப்ரெண்டோட மாமா பார்த்து இதே மாதிரி கம்பெனில ஒரு ஹெல்பர்ஸ் ஒர்க் தான் ஆளுக்கு தேவை உனக்கு இஷ்டம் இருந்தா உன வேலைக்கு சேர்த்துக்கிறேன் அப்படின்னு விசாக்கு தேவையான பணத்தை எல்லாமே கொடுத்துட்டு அவரும் சவுதி ரெடி ஆயிட்டாரு குடும்ப கஷ்டத்தால சவுதிக்கு வந்து ஏதாவது ஒரு வேலை பண்ணி பொழச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு வந்த நம்ம ஹீரோக்கு இப்படி ஆட்டு மந்தியில வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சே பார்க்கல பாயவனத்துல தன்னோட கலந்த காலத்துல நினைச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு அங்க இருந்த ஒரு முதலாளி அவனை எட்டி உதச்சு நீ எல்லாம் படுக்க கூடாது நீ வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி டிமாண்ட் பண்றாரு ஆனா ஹீரோக்கு எனக்கு குளிர்து நான் கொஞ்ச நேரம் இங்க படுத்துக்கிறேன் எனக்கு தெரியாது நீ வேலை செய்யற ஆளு நீ வெளியே தான் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஆர்டர் பண்றான் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம நைட்டு முழுக்க அந்த குளிர்லயே படுக்கிறாரு முதல் நாளே அவருக்கு பயங்கர வேதனை தான் மறுநாள் காலையில அந்த ஷேக்கும் அந்த இடத்துக்கு வராரு அப்போ நம்ம ஹீரோ எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு நீங்கள் தப்பான ஆளை கூட்டிகிட்டு வந்துட்டீங்க இந்த இடத்த பற்றி எனக்கு எதுவுமே தெரியல நான் இந்த வேலை செய்ய வரல அப்படின்னு சொல்லி எவ்வளோ சொல்லி பார்க்குறாரு ஆனால் அந்த ஷேக்குக்கு அரபிக்க மட்டும் தான் தெரியும் தமிழ் சுத்தமாக புரியல யாராவது நொச நொசன் கத்திக்கிட்டே இருக்கிறான் அப்படின்னு அடிச்சாதான் வலிக்கு வருவான் அப்படின்னு சாட்டையில் ரெண்டு அடி போடுறாங்க நம்ம ஹீரோவால் எதுவுமே பண்ண முடியல ரொம்ப நேரமாக சோகமாக உட்காந்துட்டே இருக்காரு அப்போ அந்த ஷேக்கும் ஒரு ரொட்டி துண்டு எடுத்து கொடுக்குறாரு ஹீரோக்கும் பயங்கர பசி வேற வழியே இல்லை அந்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்றாரு அப்போ அவர்கிட்ட ஒரு இந்திக்காரர் இருக்காரு உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் இங்கிருந்து ரோடு எவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு இந்த பாலைவனத்தில் ரோடு எந்த பக்கம் இருக்கணும்னு தெரியாது அதே மாரி தெரிஞ்சாலும் அது எவ்வளவு தூரம் இருக்கணும்னு தெரியாது அப்படின்னு அந்த இந்திக்காரரும் சொல்லிடுறாரு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல அவர் காலையில பாத்ரூம் போகும்போது நம்ம எல்லாருமே தண்ணி தான் யூஸ் பண்ணுவோம் ஆனா பாலைவனத்துல அப்படி கிடையாது தண்ணியை காசு கொடுத்து வாங்குறாங்க அது தெரியாம இவர தண்ணியை யூஸ் பண்ணும்போது அந்த ஷேக் பயரமா போட்டு அடிச்சிடறாரு தண்ணியோட அருமை தெரியுமா உனக்கு நாங்க தண்ணியை காசு கொடுத்து தாண்டா வாங்குறோம் அப்படின்னு அவரை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு நம்ம ஹீரோக்கு என்னதான் நடக்குது இங்க ஏன் தான் நம்மள போட்டு சித்திரவதா பண்றாங்க நம்ம வேலைக்கு தானே வந்திருக்கோம் ஏன் தாங்க வந்தோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு இப்படியே நாட்கள் போய்ட்டே இருக்கு ஹீரோவால தப்பிக்கவும் முடியாது ஒன்னு அங்க இருந்து வேலையை கத்துக்கிட்டு அங்கேயே ஆகணும் தான் அந்த இந்திக்காரனும் இப்படிதான் வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு கத்து கொடுத்துட்டு இருக்காரு நம்ம ஹீரோவும் ஆரம்பத்தில் பயரமா தடுமாறாரு வேலையே அவருக்கு செய்ய தெரியல இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா பழகிக்கிறாரு அப்படி ஒரு நாள் அந்த ஷேக் இன்னைக்கு நீ தான் ஆட்டோ ஓடிட்டு மேக்கப் போனோம் அப்படின்றாரு நம்ம ஏன் அந்த இந்திக்காரர் இருப்பாரு அவர் எங்க போனாரு அப்படின்னு கேட்கும் போது அவெல்லாம் போயிட்டா இனிமே நீ தான் அந்த ஆடுங்களை எல்லாமே பாத்துக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோவைய மேய்ச்சலுக்கு அனுப்புறாரு அவரும் மேய்ச்சிட்டு இருக்கும்போது எப்படியாச்சும் இங்க இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்றாரு ஆனா ஷேக் அதை பார்த்து பார்த்துட்டு தம்பி ஓட பாக்கறானா அப்படின்னு துப்பாக்கியில சுட்டுறாரு நம்ம ஹீரோ பயத்திலே அங்கே கீழே விழுந்துறாரு இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்கு ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு முகம் முழுக்க தாடியும் மீசியும் பயங்கரமா வளர்ந்துருக்கு அப்ப அங்க ஒரு ரிப்பேர் ஆன ஒரு கார் இருக்கும் அந்த கார் கணையில தன்னோட முகத்தை பார்க்கும் போது வந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஏன் நமக்கு இவ்வளவு முடி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருக்கு ஒண்ணுமே புரியல நம்மளோட வாழ்க்கை எங்கே முடிஞ்சிருமா அப்படின்னு ரொம்பவே அழுகுறாரு அப்படிதான் ஒரு நாள் ஆடுகளை கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போகும்போது ஒரு மிக பெரிய கழுக்கு கூட்டம் ஒரு இடத்துல நீண்டிருக்கு அங்க என்ன கழுகுகள் கூட்டமா இருக்கு அப்படின்னு ஹீரோ அங்க போய் பார்த்தா இந்திக்காரர் கொஞ்ச நாள் முன்னாடி காணாம போயிருப்பாரு அங்க அவர் இறந்து போய் இருக்கிறாரு அவர் இறந்து கிட்டத்தட்ட ஒரு மாசம் மேல இருக்கும் அதை பார்த்த உடனே அவரால தாங்கவே முடியல இந்த நிலமையாக நமக்கும் வருமா அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஹீரோவோட வாழ்க்கை அந்த பாலைவனத்துல பல வருஷங்கள் ஓடிடுது அப்படி ஒரு நாள் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு தூரத்துல ஏதோ ஒரு குரல் கேட்குது அந்த சத்தம் வர திசையை நோக்கி பார்க்கும்போது தான் ஆரம்பத்தில் ஹீரோ கூட ஒரு சின்ன பையனும் சேர்ந்து சவுதிக்கு வந்திருப்பாரு அவரை ஆரம்பத்தில் வேற ஒரு இடத்துல இறக்கி விட்டுருப்பாங்க ஸோ அவரை இவரை மீட் பண்றாரு இவங்க ரெண்டு பேருமே ஆடுதான் தான் மேய்ச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர வேதனை நம்ம இந்த இடத்துல வந்து மாட்டிட்டே எப்படியாச்சும் இங்கே தப்பிக்கணும் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அப்பதான் அந்த சின்ன பையன் ஒரு விஷயத்த சொல்றா என் கூட ஒரு ஆப்பிரிக்கா ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவருக்கு இந்த பாலைவனத்தை பத்தி ஓரளவுக்கு தெரியும் சோ அவர் மூலியமா நம்ம தப்பிக்க ட்ரை பண்ணுவோம் அவர் நமக்கு கண்டிப்பா வழிகாட்டுவாரு அவர் நமக்கு உதவி பண்ணா அந்த பாலைவனத்தை நம்ம ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோவையும் கூப்பிடுறாரு நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் இங்க தப்பிச்சா போதும் அப்படின்னு அந்த நாளுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு ஆனா இவங்க தப்பிக்கணும்னா அது சாதாரண விஷயமே இல்ல ஏன்னா இவங்களை சுத்தி அந்த ஷேக்குகளும் ஏகப்பட்ட முதலாளிகளும் காவல் இருந்துட்டே இருப்பாங்க யாரா எதனா தப்பு பண்றானா எவனா தப்பிக்க பார்க்கறானா அப்படின்னு அப்படின்னு இருபத்தி நாலு மணி நேரம் கண்காணிச்சுட்டே இருப்பாங்க அதே மாரி இவங்க தப்பிக்க பார்த்தாங்கன்னா அந்த இடத்துல சுட்டு இந்த பாலைவனத்திலேயே அவங்கள புதைச்சிருவாங்க ஹீரோவும் எப்படியும் யோசி பார்க்குறாரு ஆனா எங்கேயுமே வழி கிடைக்கல அப்பதான் கடவுளா ஒரு வழியை காட்டுறாரு இங்க இருக்கிற ஷேக்கு அவரோட பொண்ணுக்கு கல்யாணம் அந்த கல்யாண டைம்ல எந்த ஒரு முதலாளியுமே இங்க இருக்க மாட்டா நம்ம ஹீரோ மட்டும் தனியா அந்த ஆட்டு மந்தையில இருப்பாரு சோ அந்த சமயம் பார்த்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோவும் அவர் கூட வந்த அந்த சின்ன பையனும் ரெண்டு பேருமே பிளான் பண்றாங்க ஹீரோ நினைச்ச மாதிரி அந்த ஷேக்கோட பொண்ணு திருமணத்துக்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க இப்போ யாருமே அங்க ஆள் இல்ல அப்பதான் இத்தனால வரைக்கும் தன்னோட முகத்தை கூட ஒரு தண்ணியில வீட்டில் கழுவிருக்க மாட்டார் எல்லாருமே போயிட்டாங்களே இப்போ நம்ம குளிப்போம் அப்படின்னு ஒரு ட்ரெஸ் எல்லாமே கழிட்டு குளிக்க போறாரு அப்போ அவர் உடம்புல கொஞ்சம் கூட சதியில் பயங்கர எலும்பு தோலுமா தான் இருக்கார் பல வருஷமா தன்னோட உடம்புல தண்ணியே படாத ஒரு வாழ்க்கை முதல் முறையாக தண்ணி படும்போது அப்படி ஒரு ஆனந்தம் நம்ம ஹீரோ இப்போ நேரம் ஆனதெல்லாம் நம்ம ஹீரோ அங்கே வந்து தப்பிச்சு அவன் அந்த சின்ன பையன் நம்ம ஹீரோ அந்த ஆப்பிரிக்காக்காரா அப்படின்னு சொல்லி மூணு பேர் அந்த பாலைவனத்தை விட்டு தப்பிக்க பார்க்கறாங்க இவங்க எப்படியாச்சும் இந்த பாலைவனத்தை விட்டு ஏதாவது ஒரு மெயின் ரோடை பார்த்துட்டா போதும் அங்கேருந்து அவங்களால ஈஸியாக தப்பிக்க முடியும் ஆனால் மெயின் ரோடு ரொம்ப கிட்ட இல்லை அந்த மெயின் ரோடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாது அந்த ஆப்பிரிக்கா காரனுக்கும் கண்டிப்பா இத்தனை கிலோமீட்டர் தான் இருக்கு ரோடு அப்படின்னு சொல்லி அவனுக்கு தெரியாது சூரியன் எந்த பக்கம் உதிக்குது எந்த பக்கம் மறையுது அப்படின்னு சொல்லி சூரியனோட திசையை வச்சு அதன் மூலியமா நடந்தா நம்ம கண்டிப்பா ரோடு அடைஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு பிளானோட மூணு பேரும் நடக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனா பாலைவனத்துல ஒரு மிகப்பெரிய சேலஞ்சே தண்ணி தான் ரொம்ப தூரம் அவங்களால நடக்க முடியாது பசியில கூட தாங்கிடல ஆனா தண்ணி இல்லாம தாங்க முடியாது நாக்கு எல்லாமே வறச்சி எடுத்து சாகர நிலை மிக்க போயிடுவாங்க அதையும் தாண்டி பால் மாறாம நடந்தா மட்டும்தான் அந்த பாலைவனத்தை விட்டு அவங்களால தப்பிக்கவே முடியும் மூணு பேருமே நடக்க ஆரம்பிக்கிறாங்க நடக்கிறாங்க நடக்கிறாங்க நடந்துட்டே இருக்காங்க எத்தனை நாள் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல ஒரு பக்கம் பசி இன்னொரு பக்கம் தண்ணி தாகம் எப்போதான் ரோடு வரும் அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல அப்ப அந்த சின்ன பையனுக்கு ஒரு மாதிரி வெறி புடிச்ச மாதிரி ஆயிருது பசியும் தண்ணி இல்லாம பசியில ஒருத்தன் வெறி புடிச்ச மாதிரி நடந்துப்பான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வெறி புடிச்சு ஹீரோவையும் அந்த ஆப்பிரிக்காக்காரனமே அடிக்க பாக்குறான் இருந்தாலும் வேற வழியில இவனை நம்ம கூட்டிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லி அவனால நடக்க முடியாது இருக்கும் கூட அந்த ஆப்பிரிக்காக்காரன் இவனை தூக்கிட்டு நடக்கிறான் நடக்கும்போது பாலைவன பாமங்கள்ல மாட்டி அங்க இருந்து தப்பிச்சு அப்புறம் பாலைவன புயல்ல மாட்டி பசில மாட்டி எப்பா அதை பார்க்கும் போது நமக்கே கலங்கும் நம்ம அந்த இடத்துல மாட்டிக்கிட்டா நம்மளோட நிலமை என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும் அந்த மாதிரியான ஒரு ஸ்கிரீன் பிளே தான் காட்டியிருக்காங்க அப்ப ரொம்ப இருக்கும் போது திடீர்னு எதிர்பாராத ஒரு பாலைவன புயல் வந்துருது அந்த புயல் அந்த சின்ன பையன் மாட்டி இறந்துடுறான் பாலைவனத்துல சாப்பாடும் தண்ணி இல்லாம எத்தனை நாள் தான் நடக்க முடியும் எத்தனை நாள் தான் உயிரோட இருக்க முடியும் சோ ஒரு கட்டத்துக்கு மேல அந்த சின்ன பையனும் இறந்துடறான் நம்ம ஹீரோவால என்ன பண்றதுன்னு தெரியல அப்ப அந்த ஆப்பிரிக்கா காரணம் இவனை நம்ம இங்கேயே விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த சின்ன பையனோட பாடியை அங்கேயே விட்டுட்டு இப்ப ரெண்டு பேருமே நடக்கிறாங்க மறுபடியும் நடக்கிறாங்க 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 எத்தனை நாள் நடக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல அப்படி ஒரு நாள் ஹீரோவும் டயர்ல தூங்கிட்டு மறுநாள் காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அந்த ஆப்பிரிக்கா காரணம் காரணம் ஏன்னா கூட வந்தவன ஆளை காணோம் அப்படின்னு சொல்லி அவரும் எவ்வளவு சுத்தி முத்தி பாக்குறாரு ஆனா திரும்புற பக்கம் இல்லாம யாருமே இல்ல சரி வேற வழியில நம்ம தான் தனியா போராடி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவரும் நடக்கிறாரு பசியில நடக்கும் போது அவருக்கு மயக்கமே வந்துருது ஒரு கட்டத்துல அவர் மயங்கி கீழே வந்துடுறாரு ஆனா இங்க தான் ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமே நடக்குது அவர் கரெக்டா மயங்கி கீழே வர அந்த இடத்துல ரோடே வந்துருது அந்த ரோட பார்த்த உடனே அவருக்கு அப்படி ஒரு சந்தோஷம் இத்தனை நாள் பட்ட கஷ்டம் நம்ம வீண் போல ஒரு வழியா ரோட பாத்துனா இதுக்கப்புறம் நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாரு உடனே ரோட் சைடு வர வண்டியை மறைச்சு லிப்ட் கேட்கறாரு ஆனா யாருமே லிப்ட் கொடுக்கல ஏன்னா அங்க இருக்கிற கண்டிப்பா தெரியும் எங்க ஊர் இடத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான் அப்படின்னு அதனால யாருமே லிப்ட் கொடுக்கல அப்போ ஒரு மிக பெரிய ஒரு பணக்காரர் ஷீக்கு மட்டும் லிஃப்ட் கொடுக்கறாரு அவர் ஒரு கார்ல உட்கார வச்சு அவருக்கு தண்ணி கொடுத்து நீ எதுக்கும் கவலைப்படாத நான் உன ஊர்ல விட்டுறேன் அப்படின்னு அவரை பத்திரமா கூறு போய் விடுறாரு ஆரம்பத்துல ஒரு ஷேக்கு தான் இவரை கொடுமைப்படுத்தி இவரை டார்ச்சர் பண்றாரு ஆனா இந்த இடத்துல இன்னொரு ஷேக்கு தான் இவரை காப்பாத்திருக்காரு ஒருத்தனோட வாழ்க்கையை சுத்தி இருக்கிறவங்களோட எண்ணத்தால தான் மாறும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக காமிச்சிருப்பாங்க அந்த ஷேக்கும் ஊருல வந்து விட்டுட்டு அவர் கிளம்பிடுறாரு ஏன்னா பின்ன பின்ன தெரியாத அளவு கூட வச்சுக்கிட்டா அவருக்கும் ஆபத்து தான் இங்க பார்ப்பா நீ லிப்ட் கேட்ட நான் ஊர்ல வந்து உன்னை விட்டுட்டேன் இதுக்கப்புறம் நீயே பார்த்துக்கோ அப்படின்னு ஹீரோவை அங்கேயே விட்டுட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு சவுதி ரோட்ல அவரும் நடந்துட்டு இருக்காரு யாருமே அவரை என்னன்னு எதுவும் கூட கண்டுக்கல ஒரு கட்டத்துக்கு மேல பசி மயக்க தலை கீழே விழுறாரு ஹீரோ மயங்கி விழுற அந்த இடத்துல மறுபடியும் ஒரு அதிசயம் நடக்குது ஹீரோ விழுந்த இடம் ஒரு தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு ஹோட்டல் அதாவது சவுதியில இருக்கிற தமிழர்களோட ஹோட்டல் அவங்களும் இவங்கள பார்த்துட்டு இவரை காப்பாத்தி இவரை குளிப்பாட்டி விட்டு இவரோட அட்ரஸ்லாம் எல்லாம் கேட்டு ஊர் என்னப்பா அப்படின்னு சொல்லி இவருக்கு போதுமான ட்ரீட்மெண்ட் பண்ணி இவரை பத்திரமா பாத்துக்கிறாங்க ஹீரோ கொடுத்த அட்ரஸ் வச்சு அவங்க இருக்கிறவங்களும் அவரோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்சி ரொம்ப வருஷம் கழிச்சு அவரோட ஒய்ஃப் கிட்ட பேச வைக்கிறாங்க நம்ம இந்த ஊருக்கு வந்து எத்தனை வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு தெரியாது அப்படி இருந்தும் முதல் முறையா அவரோட ஒய்ஃப் கிட்ட பேசும்போது அவருக்கு ஆனந்த கண்ணீர் தான் வருது இருந்தாலும் அங்க இருக்கிற தமிழர்களால இவரை ரொம்ப நாள வச்சுக்க முடியாது ஏன்னா சவுதியோட ரூல்ஸ் அப்படி போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிட்டா அவங்க வந்து இவங்க அகதிகளா மாத்தி

ஒரு விஷயத்தையே சொல்றாரு நீ என்னோட கம்பெனிக்காகவே வேலை செய்ய வரல வேற ஒருத்தான் வந்திருக்கணும் அவன் கிடைக்காததால தானே அவங்க ரெண்டு பேர்த்தையும் பிடிச்சேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு ஆரம்பத்துல ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது போது ஹீரோவை கூட்டிட்டு போக யாருமே வர மாட்டாங்க அந்த கொஞ்ச நேரம் லேட் ஆனதால இந்த ஷேக் உள்ள வந்து என் கூட வா அப்படின்னு வண்டியில ஏத்தி இப்படி ஒரு நரக வாழ்க்கையா அவருக்கு கொடுத்திருக்காரு நம்ம ஹீரோவும் நினைச்சு ஏன்டா இங்க வந்தோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அழுகுறாரு ஒரு வழியா ஹீரோவும் தன்னோட தாய்நாட்டுக்கு திரும்பி போகலாம் அப்படின்னு அங்க இருக்கிற அரசாங்கமும் முடிவு பண்ணிட்டாங்க அவரும் ஏர்போர்ட்ல பிளைட் ஏறி கிளம்புற அந்த சமயத்துல திரும்பி ஒரு பார்வை பாக்குறாரு இத்தனை வருஷமா அந்த ஊர்ல நம்ம நின்று என்னத்தை சாதிச்சோம் என்னோட மனைவிகள் குழந்தைகள் இப்ப அந்த ஊர்ல இருப்பாங்க அவங்களுக்கு நான் திருப்பி என்னத்தை கொடுக்கறது என்னோட ஆயுசை மட்டும் தான் என்னால கொடுக்க முடியும் அப்படி திரும்பி பார்க்கும் போது அந்த ஒரு பார்வை அந்த வாழ்நாள்ல அவர் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லி நமக்கு கண் முடி வந்து நிறுத்தும் சோ இதோட அந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க இந்த படத்தோட கதையை உண்மை சமூகம் தான் நஜமாலுமே ஒரு பாலைவனத்துல மாட்டிக்கிட்ட ஒரு நபர் எப்படி இருந்து தப்பிச்சு தன்னோட சொந்த நாட்டுக்கு திரும்பினாரு அப்படின்றத ஒரு உண்மை சம்பவத்தை தழிவுதான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க பாலைவனன் மட்டும் கிடையாது எத்தனையோ வெளிநாட்டுல வேலை தமிழர்கள் இந்தியர்கள் எல்லாருமே தன்னோட முதலாளி மூலியமா அடிமைத்தனமாகவும் கஷ்டப்படுறாங்க இந்த படத்தை பார்க்கும் போது கண்டிப்பா நமக்கு ஏதோ ஒரு மூலையில கருணை உருத்தும் கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு அந்த அளவுக்கு ஒரு ஸ்கிரீன் பிளே மூலியமா நமக்கு தரமான ஒரு காட்சியை கொடுத்திருப்பாங்க இது ஒரு சர்வைவல் மூவி அப்படின்றதால படம் ரொம்பவே ஸ்லோவா தான் நகரும் இந்த படத்தோட கதையை நான் உங்களுக்கு சுருக்கி தான் சொல்லிருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்டா புரியணும் அப்படின்றதால சோ ஆடு ஜீவிதம் படத்தோட எக்ஸ்பிளைன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்க நம்ம சேனலைங்க நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க